அமரர் கல்கி அவர்களின் மயிலை காளை சிறுகதை. கிருஷ்ணகோனான் 20 வயது காளை பிராயத்தை அடைந்திருந்தான். ஒரு தவறு செய்தால் பின்னால் அதிலிருந்து பல தவறுகள் நேரிடுகின்றன என்பதற்கு இது ஓர் உதாரணம் அல்லவா? 20 வருஷத்திற்கு முன்னால் கிருஷ்ணன் இந்த பூமியில் பிறந்தான். அதன் பிறகு அவனுடைய அனுமதியை கேளாமலே வயது ஆகி கொண்டு வந்தது. 20 பிராயம் நிரம்பும் காலம் சமீபித்தது. நேற்று அவனுடைய மயிலைக்காளை கெட்டுப்போய் இன்று அதை அவன் தேடி அலையும்படி நேரிட்டதற்கு காரணம் என்னவென்று நினைக்கிறீர்கள்? என்னுடைய அபிப்பிராயம் அவனுடைய பிராயம்தான் அதற்கு காரணம் என்பது. ஒருவேளை நீங்கள் வித்தியாசமாய் நினைக்கக்கூடும். அவன் மாட்டை கவனிக்க வேண்டிய நேரத்தில் பூங்கொடியை பற்றி நினைத்து கொண்டிருந்ததுதான் அதற்கு காரணம் என்று சொல்லக்கூடும். உண்மைதான். ஆனால் அதற்கு காரணம் அவனுடைய பிராயம்தான் என்று நான் கருதுகிறேன். மாசி மாதம், அறுவடை, போரடியெல்லாம் ஆகிவிட்டது. இந்நாட்களில் கிருஷ்ணன் மத்தியானம் சாப்பிட்ட பிறகு மாடுகளை ஓட்டிக்கொண்டு அவற்றை மேய விடுவதற்காக போவது வழக்கம். சாதாரணமாய் அறுவடையான வயல்களிலே மாடுகள் மேயும். லயன்கரை மேஸ்திரி எவனும் வரமாட்டான் என்று தோன்றுகிற சமயத்தில் கிருஷ்ணன் மாடுகளை ராஜன் வாய்க்காலுக்கு அப்பால் ஓட்டுவான். கொள்ளிடத்துக்கும் ராஜன் வாய்க்காலுக்கும் மத்தியில் உள்ள அடர்ந்த காட்டில் மாடுகள் மேயும். பொழுது சாய்வதற்குள் திரும்பி ஓட்டி கொண்டு வந்துவிடுவான். நன்றாக இருட்டுவதற்கு முன் வீட்டுக்கு வராவிட்டால் அவனுடைய தாயார் ரொம்பவும் கவலைப்படுவாள். நேற்று வழக்கம் போல் அவன் மாடுகளை வயல்களில் மேயவிட்டு ராஜன் வாய்க்காலின் கரையில் உட்கார்ந்திருந்தான். பூங்கொடியின் மேல் ஞாபகம் போயிற்று. அவளை பார்த்தே ஒரு மாதம் இருக்கும். நெருங்கி பேசி எத்தனையோ நாளாகிவிட்டது. இப்போதெல்லாம் அவள் வெளியிலேயே வருவது இல்லை. பாவம், நோயாளி மாமனுக்கு பணிவிடை செய்து கொண்டு வீட்டுக்குள்ளேயே அடைந்து இருக்கிறாள். பெருமாள் கோனான் இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி செத்தும் சாகாமலும் கிடப்பான்? அவன் செத்துப்போனால் அப்புறம் பூங்கொடியின் கதி என்ன? அவள் பிறகு அந்த வீட்டில் இருக்க முடியுமா? பெருமாள் கோனான் பெண்டாட்டி பெரிய பிசாசு அல்லவா? அவளிடம் பூங்கொடி என்ன பாடுபடுவாள்? இப்போது மாமன் இருக்கும்போதே இந்த பாடுபடுத்துகிறாளே. என்னவெல்லாமோ யோசித்த பின்னர் கடைசியாக அவன் மனம் கல்யாணத்தில் வந்து நின்றது. ஏழை பெண்தான், மாமன் செத்துவிட்டால் நாதியற்றவளாகி விடுவாள். இக்காரணத்தினால் தன் தாயார் ஒருவேளை தடை சொன்னாலும் சொல்லலாம். ஆனால் இந்த விஷயத்தில் தாயார் மறுத்து சொன்னாலும் கூட கேட்க முடியாது என்று அவனுக்கு தோன்றிற்று. இப்படி அவன் எண்ணமிட்டு கொண்டிருக்கையில் மயிலைக்காளை ராஜன் வாய்க்காலில் இறங்கி அக்கறை போவதை அவன் கண்கள் பார்த்தன. மூளைக்கு செய்தியும் அனுப்பின. ஆனால் அந்த சமயம் அவன் மூளை வேறு முக்கிய விஷயத்தில் ஈடுபட்டிருந்தபடியால் அச்செய்தியை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொரு சமயமாயிருந்தால் பொழுது போகிற சமயம் இப்போது மயிலைக்காளையை அக்கறை போகவிடக்கூடாது, காட்டில் புகுந்துவிட்டால் தேடுவது கஷ்டம் என்று சொல்லி உடனே ஓடி சென்று மறித்து ஓட்டியிருப்பான். தா தா, ஏ மயிலை என்று இரண்டு அதட்டல் போட்டால் கூட அநேகமாய் அது திரும்பியிருக்கும். இப்போதோ பார்த்து கொண்டே சும்மா இருந்து விட்டான். கடைசியில் மயிலைக்காளை இல்லாமலேயே இரவு வீடு திரும்ப வேண்டியதாயிற்று. அதன் பலனாகத்தான் கிருஷ்ணன் இன்று ஊரெல்லாம் மாசி மகத்துக்காக ஓமாம்புலியூருக்கு போயிருக்க தான் மாத்திரம் காட்டிலே அலைந்து கொண்டிருக்க நேர்ந்தது. அன்று காலையில் எழுந்ததும் அவன் பச்சை மிளகாயும் உப்பும் கடித்து கொண்டு பழைய சோறு சாப்பிட்டுவிட்டு கையில் புல்லாங்குழலுடன் கிளம்பினான். கிருஷ்ணன் புல்லாங்குழல் வாசித்தால் வெகு அபூர்வமாயிருக்கும். நல்ல சங்கீதம் கேட்டு பண்பட்ட காதுகளை உடையோரை அவனுடைய வேணுகானம் துரத்தி துரத்தி அடிக்கும் வல்லமையுடையது. ஆனால் அவனுடைய மாடுகளை அழைப்பதற்கு அந்த அபூர்வ கானமே போதுமானதாய் இருந்தது. இதை உத்தேசிக்கும் போதுதான் பழைய பிருந்தாவன கிருஷ்ணனுடைய வேணுகான மகிமையிலும் எனக்கு கொஞ்சம் சந்தேகம் உண்டாகிறது. ராஜன் வாய்க்காலை கடந்து அப்பால் உள்ள காட்டில் புகுந்தான். காடு என்றதும் வானமளாவிய விருட்சங்களையும் புலிகளையும் கரடிகளையும் எண்ணிக்கொள்ள வேண்டாம். நான் சொல்லும் கொள்ளிடக்கரை காட்டில் 3 ஆள் உயரத்திற்கு மேற்பட்ட மரம் ஒன்று கூட கிடையாது. ஆனாலும் காடு காடுதான். முட்புதர்களும் மற்ற செடி கொடிகளும் அடர்ந்து மனிதன் பிரவேசிப்பது அசாத்தியமாய் இருக்கும். அபூர்வமாய் அங்குமிங்கும் உள்ள ஒற்றையடி பாதை வழியாய் ஒருவன் உள்புகுந்து விட்டால் அவனை தேடி கண்டுபிடிப்பது பிரம்ம பிரயத்தனம்தான். பாம்புகள், கீரிகள், நரிகள் ஆகியவைதான் இந்த காட்டில் உள்ள துஷ்ட பிராணிகள். இப்படிப்பட்ட காட்டில் கிருஷ்ணன் காலை நேரமெல்லாம் சுற்றி அலைந்தான். மத்தியானம் வரையில் தேடியும் பயனில்லை. கடைசியாக மாடு போனதுதான் என்று தீர்மானித்து கொண்டு வீட்டுக்கு திரும்பினான். தண்ணீர் குடிப்பதற்காக கொள்ளிடத்தின் கரையோர மடுவில் இறங்கி முதலைக்கு இரையானாலும் ஆகியிருக்கலாம்.
அவனுடைய நெஞ்சில் பாறாங்கல்லை வைத்தது போல் பாரமாய் இருந்தது. இவ்வளவும் பூங்கொடியினால் வந்ததுதான் என்பதை நினைக்க அவனுக்கு அவள் மேல் கோபம் வந்தது. எதற்காக அவளை பற்றி தான் நினைக்க வேண்டும்? இவ்வளவுக்கும் அவள் தன்னை பற்றி நினைப்பதாகவே தெரியவில்லை. என்னதான் வீட்டிலே வேலை என்றாலும் மனத்திலே மட்டும் பிரியம் இருந்தால் இப்படி இருப்பாளா? அவள் வீட்டு பக்கம் தான் போகும்போது கூட வெளியில் வந்து தலை காட்டுவதில்லை. சே, அப்படிப்பட்டவளிடம் தான் ஏன் மனதை செலுத்த வேண்டும்? அருமையான மயிலைக்காளை நஷ்டமானதுதான் லாபம். ஓய் கிருஷ்ணகோணாரே, உம்முடைய மூளை குழப்பத்தில் எதை வேண்டுமானாலும் சொல்வீர் போலிருக்கிறது. நஷ்டம் எப்படி ஐயா லாபமாகும்? இருக்கட்டும், ஆயாளையாவது திருப்தி செய்யலாம். நல்ல பணக்கார வீட்டு பெண்ணாக பார்த்து கட்டி கொள்ளலாம். இந்த அனாதை பெண் யாருக்கு வேண்டும்? இவளை நினைக்காமல் விட்டுவிட வேண்டியதுதான். தள்ளு. சலசலவென்று சப்தம் கேட்டது. கிருஷ்ணன் சப்தம் வந்த இடத்தை நோக்கினான். யாருடைய நினைவை ஒழிக்க வேண்டுமென்று தீவிரமாக தீர்மானம் செய்து கொண்டிருந்தானோ அந்த பெண்ணின் உருவம் புதர்களை நீக்கிக் கொண்டு வெளிவந்தது. கிருஷ்ணனை பார்த்ததும் திரு திருவென்று விழித்தது. கிருஷ்ணன் வேகமாய் நடந்து கொண்டிருந்த கிருஷ்ணன் நின்றுவிட்டான். இரண்டு பேரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டு கொஞ்ச நேரம் நின்றார்கள். பிறகு சமீபத்தில் வந்தார்கள். அவர்களுடைய சம்பாஷணை சாதாரணமாய் இத்தகைய சந்தர்ப்பங்களில் காதலர்களின் சம்பாஷணை எப்படி இருக்குமோ அப்படி இல்லை என்பதை வெட்கத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். கொஞ்ச நேரம் சும்மா நின்ற பின் கிருஷ்ணன், நீ மகத்துக்கு போகலையா என்று கேட்டான். நீ போகலையா? நான் தான் இங்கே இருக்கேனே, எப்படி போயிருப்பேன்? நானும் தான் இங்கே இருக்கேனே, எப்படி போயிருப்பேன்? நீ என்ன சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளையா என்று சிரித்து கொண்டே கிருஷ்ணன் கேட்டான். பூங்கொடி பெருமூச்செறிந்தாள். கிளியாயிருந்தால் எவ்வளவோ நல்லாயிருக்குமே, ஒரு கஷ்டமும் இல்லாமல் காட்டிலே சுகமாய் பறந்து திரிந்து கொண்டிருக்கலாமே என்றாள். கிருஷ்ணனுக்கு அவனை அறியாமல் அசட்டுத்தனமாய் பேச வந்தது. நாம் இரண்டு பேரும் கிளிகளாய் போய்விடலாம் என்றான். பிறகு ஏதோ நினைத்து கொண்டவன் போல், ஆமாம் பூங்குடி, நீ ஏன் முன்னை போலெல்லாம் வெளியிலேயே வருவதில்லை? உன்னை காணவே முடிகிறதில்லையே என்று கேட்டான். உனக்கு தெரியாதா? சொல்ல வேணுமா? ஒரு வருஷமாய்த்தான் என்னுடைய மாமன் பக்கவாயு வந்து படுத்த படுக்கையாய் கிடக்கிறாரே. மாமி ஒன்றும் அவரை சரியாய் கவனிக்கிறதில்லை. நான் தான் எப்போதும் அவர் பக்கத்தில் இருக்க வேண்டியிருக்கிறது. கொஞ்சம் அக்கம் பக்கம் போனால் கூட மாமன் கூப்பிட்டு விடுகிறார். எப்படி வெளியே வருகிறது? நிஜந்தான். ஆனால் இரண்டொரு தடவை என்னை பார்த்தபோது கூட பாராதது போல போய்விட்டாயே, அது ஏன் என்றான் கிருஷ்ணன். வெட்கத்துடன் கூடிய புன்னகை அவள் முகத்தில் ஒரு கணம் தோன்றியது. நாம் இன்னும் சின்ன பிள்ளைகளா என்ன? ஆண் பிள்ளைகளுடன் பேசக்கூடாதென்று மாமி ஒரு நாள் கண்டித்தாள். அவள் சொல்கிறது நியாயந்தானே, யாராவது ஏதாவது சொல்ல மாட்டார்களா என்றாள். இப்போது கிருஷ்ணன் உள்ளத்தில் ஒரு முக்கியமான கேள்வி எழுந்தது. இன்றைய தினம் பூங்குடி எதற்காக இக்காட்டுக்கு வந்தாள்? இந்த கேள்வி முன்னமே தனக்கு தோன்றாதது அவனுக்கே ஆச்சரியமாய் இருந்தது. ஒரு கணம் ஒருவேளை நம்மை பார்க்கத்தான் வந்திருப்பாளோ என்று எண்ணினான். அந்த எண்ணமே அவன் உடம்பை ஓர் அங்குலம் பூரிக்கச் செய்தது. உடனே அப்படி இருக்க முடியாதென்று தெரிந்தது. தான் காட்டில் மயிலைக்காளையை தேடுவது அவளுக்கு தெரிந்திருக்க இடமில்லை. மேலும் தன்னை பார்த்ததும் அப்படி திடுக்கிட்டு நின்றாளே, ஏதோ மர்மம் இருக்க வேண்டும். ஆமாம், இன்று எதற்காக காட்டுக்கு வந்தாய் என்று கேட்டான். அதை சொல்லக்கூடாது என்று கூறி பூங்கொடி பக்கத்தில் இருந்த புதரிலிருந்து இலைகளை கிள்ளி போடத் தொடங்கினாள். கிருஷ்ணனுடைய மனத்தில் இப்போது பயங்கரமான ஒரு சந்தேகம் உண்டாயிற்று. வேறு யாரேனும் ஒரு ஆண் பிள்ளையை சந்திப்பதற்காக ஒருவேளை வந்திருப்பாளோ? கண்ணால் கண்டிராத, வாஸ்தவத்தில் இல்லாத ஒரு மனிதனின் பேரில் கிருஷ்ணனுக்கு அளவில்லாத அசூயை உண்டாயிற்று. சொல்ல முடியாத கோபம் வந்தது. பூங்கொடி சற்று நேரம் தரையில் கால் கட்டை விரலால் கோடு கிழித்து கொண்டு வெட்கப்பட்ட முகத்துடன் கூறினாள். நான் ஒன்று சொல்கிறேன் கேள். நான் தப்பு காரியம் எதுவும் செய்யவில்லை. சத்தியமாக சொல்கிறேன், தப்பு ஒன்றும் நடக்கவில்லை. ஆனால் நான் இன்று இந்த காட்டுக்கு வந்தது ஒருவருக்கும் தெரியக்கூடாது. ஒருவரிடமும் சொல்லாமல் இருப்பாயா? ஒருவரிடமும் நான் சொல்லவில்லை. ஆனால் எதற்காக வந்தாய் என்று என்னிடம் மட்டும் சொல்லிவிடு என்றான் கிருஷ்ணன். அதுவும் இப்போது சொல்ல முடியாது. சமயம் வரும்போது நானே சொல்கிறேன். அதுவரையில் நீ என்னை கேட்கக்கூடாது. இது ஒரு முக்கியமான காரியம். என்னிடம் உனக்கு நம்பிக்கை இல்லையா? நான் தப்பான காரியம் செய்வேன் என்று உனக்கு தோன்றுகிறதா? இப்படி சற்று நேரம் வாக்குவாதம் நடந்தது. கடைசியில் பெண்மைதான் வெற்றி பெற்றது. இதோ பார் பூங்கொடி, உன்னை நான் நம்புகிறேன். ஆனால் எனக்கு துரோகம் செய்தாய் என்று மட்டும் எப்போதாவது தெரிந்ததோ
அப்புறம் என்ன செய்வேனென்று தெரியாது என்றான் கிருஷ்ணன். துரோகமா? அப்படியென்றால் என்ன என்றாள் பூங்கொடி. இருவரும் ராஜன் வாய்க்கால் வரையில் சேர்ந்து போனார்கள். அங்கே கிருஷ்ணன் பின்தங்கினான். பூங்கொடி போய் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு வீடு சென்றான். வீட்டு கொல்லையிலே மயிலைக்காளை சாவதானமாய் அசை போட்டுக்கொண்டு நின்றது. வேறு சமயமாயிருந்தால் கிருஷ்ணன் அதை 4 அடி அடித்திருப்பான். மகத்துக்கு ஓமாம்புலியூர் போக முடியாமல் செய்துவிட்டதல்லவா? ஆனால் அச்சமயம் அவன் உள்ளம் மிகவும் குதூகலம் அடைந்திருந்தது. எனவே மயிலைக்காளையின் கழுத்தை கட்டிக்கொண்டு அதன் கன்னங்களை தடவி கொடுத்தான். பெருமாள் கோணாரை நேயர்களுக்கு நான் அறிமுகப்படுத்தி வைக்க முடியாமல் இருப்பதற்காக வருந்துகிறேன். ஏனெனில் கதையில் அந்த கட்டத்திற்கு நான் வருவதற்கு முன்னால் அவர் காலமாகிவிட்டார். அதற்காக வருத்தப்பட வேண்டாம். அவருக்கு பதிலாக அவருடைய மனைவியை தெரிந்து கொள்ளுங்கள். அந்த அம்மாளுடைய உண்மை பெயர் என்னமோ நமக்கு தெரியாது. ஊரிலே எல்லாரும் பிடாரி என்று அவளை அழைத்தார்கள். அந்த பெயரே நமக்கு போதுமானது. பிடாரி பெருமாள் கோனாருக்கு 2ஆம் தாரமாக வாழ்க்கைப்பட்டாள். முதல் மனைவியிடம் கோனார் ரொம்ப ஆசை வைத்திருந்தார். அவளுக்கு குழந்தை பிறக்காதது ஒன்றுதான் கோனாருக்கு குறையாயிருந்தது. அவள் இறந்த பிறகு நம்முடைய சொத்துக்கு வாரிசு இல்லாமல் போகிறதே என்பதற்காக இன்னொரு தாரத்தை மணந்து கொண்டார். 2வது மனைவி அவருடைய விருப்பத்தை என்னவோ நிறைவேற்றி வைத்தாள். 3 குழந்தைகள் பிறந்தன. ஆனாலும் இந்த பிடாரியை ஏன் கல்யாணம் செய்து கொண்டோம் என்று அவர் பலமுறை வருத்தப்பட்டதுண்டு. கோனார் இறந்ததும் பிடாரி தன் தலையிலிருந்த பெரிய பாரம் இறங்கியது போல் பெருமூச்சு விட்டாள். இனிமேல் வீடு வாசல் நிலப்புலன் எல்லாவற்றிற்கும் தானே எஜமானி. 5 வயது பிள்ளை மேஜராகும் வரையில் தன் இஷ்டப்படி எல்லாம் நடக்கும். ஊரையே ஓர் ஆட்டு ஆட்டி வைக்கலாம். ஸ்ரீமதி பிடாரி தேவியிடம் நீங்கள் அனுதாபம் காட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அவள் கட்சியிலும் கொஞ்சம் நியாயம் உண்டென்பதை கவனிக்க வேண்டும். கோனார் ரொம்ப கண்டிப்புக்காரர். அவரிடம் இருந்த வரையில் அவளுடைய பிடாரித்தனத்தின் முழு சக்தியையும் வெளிக்காட்ட முடியாமல் இருந்தது. அதிலும் அவர் நோயாய் கிடந்த காலத்தில் படுத்தி வைத்த பாடு சொல்ல தரமல்ல. பூங்கொடிதான் அவர் பக்கத்தில் இருக்கலாம். வேறு யாராவது பக்கத்தில் போனாலும் வள் வள் என்று விழுகிறது. இதனால் இந்த பெண்ணுக்குத்தான் எவ்வளவு கர்வம்! அந்த கொட்டத்தையெல்லாம் இப்போது பார்க்கலாம். கோனார் காலஞ்சென்று 4 நாள் ஆயிற்று. வரவேண்டிய உறவு முறையினர் எல்லாரும் வந்து போய்விட்டார்கள். பிடாரி அம்மாள் வீட்டில் ஒருவரும் இல்லாத சமயம் வாசல் கதவை தாழிட்டு விட்டு வந்தாள். கூடத்தின் மத்தியிலிருந்த களஞ்சிய தண்டை சென்றாள். அதன் ஓர் ஓரத்தில் பெயர்த்திருந்த 2 கல்லை பிடுங்கி அகற்றினாள். அவ்வாறு ஏற்பட்ட துவாரத்தில் கையை விட்டாள். அச்சமயம் அவளுடைய முகத்தை பார்த்தவர்களுக்கு ஆட்டுப்பட்டிக்குள் நுழையும் நரியின் முகம் ஞாபகத்துக்கு வந்திருக்கக்கூடும். ஆனால் அடுத்த நிமிஷம் அந்த முகத்திலேயே ஏமாற்றமும் திகிலும் கலந்து காணப்பட்டன. மறுபடியும் கையை விட்டு துழாவினாள். கந்தல் துணி ஒன்றுதான் அகப்பட்டது. அந்த பணம் எங்கே போயிருக்கும்? 10 நாளைக்கு முன் நரசிம்மலு நாயக்கர் வந்திருந்தார். கோனார் பெட்டியிலிருந்து அவருடைய ப்ராமிசர் நோட்டை எடுத்து வரும்படி சொல்லவே பிடாரி கொண்டு போய் கொடுத்தாள். நாயக்கர் அதை வாங்கி கொண்டு ₹150 நோட்டுகளாக எண்ணி வைத்தார். கோனார் அதை வாங்கி ஒரு கடுதாசியில் சுற்றி தலையணைக்குள் செருகி வைத்து கொண்டார். கொஞ்ச நேரம் கழித்து பிடாரி அவரிடம் வந்து பணத்தை பெட்டியில் வைக்கட்டுமா என்று கேட்டபோது, சீப்போ உன் காரியத்தை பார் என்று எரிந்து விழுந்தார். அன்றிரவு பிடாரி சமையலறை கதவை திறந்து வைத்து கொண்டு படுத்தாள். தூங்குவது போல் பாசாங்கு செய்தாலே ஒழிய கண் கொட்டவே இல்லை. இரவு ஜாமத்துக்கு கோனார் படுக்கையில் எழுந்து உட்கார்ந்து சுற்றுமுற்றும் பார்த்தார். எல்லாரும் தூங்குகிறார்களா என்று பார்த்துவிட்டு தலையணைக்குள்ளிருந்து ₹ நோட்டுகளை எடுத்துக்கொண்டார். பிறகு மெல்ல மெல்ல நகர்ந்து சென்று களஞ்சியத்தை அடைந்தார். அந்த கல்லுகளை பெயர்த்தெடுத்த பின்னர் உள்ளே கையை விட்டு ஒரு சின்னஞ்சிறு தகரப்பெட்டியை எடுத்தார். அதற்குள் நோட்டுகளை வைத்த பிறகு மறுபடியும் முன்போல் அதை துவாரத்துக்குள் வைத்து மூடிவிட்டு திரும்ப படுக்கைக்கு வந்து படுத்து கொண்டார். இவ்வாறு கோனார் ரொக்கம் வைத்திருந்த இடத்தை பிடாரி கண்டுகொண்டாள். கோனார் இருக்கும் வரை அதை எடுப்பதற்கு வழியில்லை. சீக்காளி மனிதன் களஞ்சியத்துக்கு எதிரிலேயே படுத்திருந்தார். நன்றாய் தூங்குவதும் கிடையாது. ஆனாலும் பணம் எங்கே போய்விடப் போகிறதென்று பிடாரி தைரியமாயிருந்தாள். அவர் இறந்த பிறகு பிடாரி வீட்டை விட்டு நகரவில்லை. ஆதலால் யாரும் எடுத்திருக்க முடியாது. பின் எப்படி அந்த பெட்டி மாயமாய் போயிருக்கும்? வீட்டில் உள்ள சந்து பொந்து எல்லாவற்றையும் பிடாரி சோதனை செய்து பார்த்தாள். ஒன்றும் பயன்படவில்லை. போனதுதான். சட்டென்று பூங்குடியின் மேல் அவளது சந்தேகம் வந்து நின்றது. அவள்தான் எடுத்திருக்க வேண்டும். திருடி, சாகசக்காரி, அவளை ஒரு கை பார்க்கிறேன் என்று பிடாரி மனதுக்குள் எண்ணினாள். மறுநாள் பூங்குடியை கூப்பிட்டு, இதோ பார்,
நிஜத்தை சொன்னாயானால் பேசாமல் விட்டுவிடுகிறேன். நீ ஏதாவது பணம் எடுத்தாயா என்று கேட்டாள். பூங்குடி அதற்கு, நான் ஒருத்தர் பணத்தையும் எடுக்கவில்லை, பிரத்தியார் பணம் எனக்கு எதற்கு என்றாள். எவ்வளவோ நயத்திலும் பயத்திலும் கேட்டும் வேறு பதில் அவளிடமிருந்து வரவில்லை. கோனாருக்கு 16 நாள் சடங்கு முடிந்தது. அதற்கு மறுதினம் பிடாரி பூங்கொடியை கூப்பிட்டு, அடியே இங்கே பார், நீதான் பணத்தை எடுத்திருக்க வேண்டும். வேறு யாரும் திருடன் வந்துவிடவில்லை. பணத்தை கொடுத்தாயோ இந்த வீட்டில் இருக்கலாம், இல்லாவிட்டால் வீட்டை விட்டு வெளியேறிவிடு என்றாள். அப்படியே ஆகட்டும், நீ இப்படி சொல்ல வேண்டுமென்றுதான் காத்து கொண்டிருந்தேன். என் மாமன் இருந்த வீட்டில் அவர் இல்லாமல் கொஞ்ச நேரமும் இருக்க சகிக்கவில்லை. இப்பொழுதே போய்விடுகிறேன் என்றாள் பூங்கொடி. அன்று காட்டில் பூங்கொடியை சந்தித்து பேசியதிலிருந்து கிருஷ்ணகோணாருடைய மனம் ரொம்ப குழம்பியிருந்தது. காரியமெல்லாம் தாறுமாறாக செய்து வந்தான். பின்னாக்கை கொண்டு போய் தொட்டியில் போடுவதற்கு பதிலாக கிணற்றில் போட்டான். எருமை கன்று குட்டியை பசுமாட்டில் ஊட்டவிட்டான். கறவை மாட்டுக்கு வைக்க வேண்டிய பருத்தி கொட்டையை கடா மாட்டுக்கு வைத்தான். தனக்குத்தானே பேசிக்கொள்ள தொடங்கினான். நாம் இரண்டு பேரும் கிளிகளாய் பறந்து போய்விடுவோமா என்று இறைந்து சொல்லிவிட்டு கலகலவென்று சிரிப்பான். எனக்கு மட்டும் துரோகம் செய்தாயோ என்று கூறி பல்லை நர நரவென்று கடிப்பான். அன்று ராஜன் வாய்க்கால் கரையில் பூங்குடியை பிரிந்த சமயத்தில் ஒரு கையினால் அவளுடைய மோவாய்க்கட்டையை நிமிர்த்தி பிடித்து கொண்டு தன்னுடைய முகத்தை அருகில் கொண்டு போனதும் அவள், சீச்சி, நாம் இன்னும் சின்ன பிள்ளைகளா என்று உதறிக்கொண்டு ஓடிப்போனதும் எப்போதும் அவன் மனக்கண் முன் நின்றது. சில சமயம் அவளுடைய உருவம் அதே நிலையில் எதிரில் நிற்பது போல் தோன்றும். அப்போது அவனுடைய கைகளும் முகமும் கோரணிகள் செய்யும், தெரியுமா என்னை மறக்கக்கூடாது என்பான். இவற்றையெல்லாம் கவனித்த அவனுடைய தாயார், ஐயோ என் மகனுக்கு மோகினி பிடித்துவிட்டதே என்று தவித்தாள். அவளுடைய உறவு முறையாருக்குள் கல்யாணத்துக்கு தகுதியாயிருந்த பெண்களை பற்றியெல்லாம் விசாரிக்க தொடங்கினாள். இலையிலே சோற்றை வைத்து கொண்டு சாப்பிடாமல் மகன் என்னவோ யோசனை செய்து கொண்டிருப்பதை காணும்போது, அடே அப்பா, உனக்கு என்னடா இப்படி வந்தது என்பாள். கிருஷ்ணன், சீப்போ, உன்னை யார் கேட்டது என்று வள் வள் என்று விழுவான். ஐயோ, என் மகன் இப்படி ஒரு நாளும் இருந்ததில்லையே, மாரியாத்தா, என் மகனை காப்பாற்றடி, உனக்கு படையல் வைக்கிறேன் என்று வேண்டிக் கொள்வாள். பெருமாள் கோனார் செத்துப்போனதிலிருந்து கிருஷ்ணனுடைய மனக்குழப்பம் இன்னும் அதிகமாயிற்று. பூங்கொடி தாய் தந்தையற்ற அனாதை என்பதும், அவளுக்கு மாமன் வீட்டை தவிர வேறு போக்கிடம் கிடையாதென்பது ஊரில் எல்லாருக்கும் தெரியும். பெருமாள் கோனார் உயிரோடு இருக்கும் வரை அபிமானமாய் வைத்து கொண்டிருந்தார். இனிமேல் அவளை யார் கவனிப்பார்கள்? பிடாரி அவளை வதைத்து விடுவாளே. ஒரு நாள் கிருஷ்ணன் தாயாரிடம், ஏன் ஆயா, பெருமாள் கோனார் செத்துப்போனாரே, இனிமேல் அந்த பெண் என்ன செய்யும் என்று கேட்டான். எந்த பெண்ணடா? அதுதானம்மா, பூங்குடி. அவளை அந்த பிடாரி துரத்தி விடுவாள் சீக்கிரம். இப்போதே திருட்டுப்பட்டம் கட்டிவிட்டாளே, தெரியாதா உனக்கு? அது என்னம்மா என்று கிருஷ்ணன் பரபரப்புடன் கேட்டான். கோனார் ரொக்கப்பணம் வைத்திருந்தாராம், அதை காணுமாம். பிடாரி அந்த அனாதை பெண் மேலே பழியை போடுகிறாள். அவள்தான் எடுத்துவிட்டாள் என்கிறாள். அந்த பெண் அப்படி செய்திருக்கவே செய்திருக்காது. ஏதாவது பழி வைத்துத்தானே வீட்டை விட்டு துரத்த வேண்டும். கிருஷ்ணனுடைய நெஞ்சில் முள் தைத்தது போல் சுருக்கென்றது. அன்றைய தினம் காட்டிற்கு அவள் தனியாக வந்திருந்ததும், தன்னை கண்டு திகைத்து நின்றதும், எதற்காக வந்தாய் என்று கேட்டதற்கு பதில் சொல்லாமல் மூடு மந்திரம் செய்ததும் ஞாபகத்திற்கு வந்தன. உண்மையில் அந்த பெண் திருடிதானோ? இந்த எண்ணம் அவனுடைய நெஞ்சில் அளவிலாத வேதனையை உண்டாக்கிற்று. எவ்வளவுதான் யோசித்தாலும் அவன் ஒரு முடிவுக்கே வரவேண்டியதாயிருந்தது. பிடாரி சொல்வது நிஜம்தான். பூங்கொடிதான் பணத்தை எடுத்திருக்க வேண்டும். அதை எங்கேயோ ஒழிப்பதற்குத்தான் அன்று காட்டிற்கு வந்திருக்கிறாள். இந்த சந்தேகம் தோன்றவே அன்றைய தினத்திலிருந்து கிருஷ்ணன் மாடுகளை ஓட்டிக்கொண்டு காட்டிற்கு போன போதெல்லாம் சுற்றுமுற்றும் பார்த்த வண்ணம் இருந்தான். பூங்கொடி பணம் ஒழித்து வைத்திருக்கும் இடம் தன் கண்ணில் ஒருவேளை பட்டுவிடுமோ என்று அவனுடைய நெஞ்சில் திக்கு திக்கு என்று அடித்து கொண்டே இருந்தது. பெருமாள் கோனாரின் கருமாதிக்கு மறுநாள் காலை கிருஷ்ணன் பழைய சோறு சாப்பிட்டு கொண்டிருந்தான். அப்போது அடுத்த வீட்டுக்காரி, அமிர்தம், சங்கதி கேட்டாயா என்று சொல்லிக் கொண்டு வந்தாள். என்ன சமாச்சாரம் என்று அமிர்தம் கேட்டாள். பிடாரி பூங்கொடியை வீட்டை விட்டு போகச் சொல்லிவிட்டாள். அந்த பெண் அழுது கொண்டே கிளம்பி போகிறது. ஐயோ பாவம், அது எங்கே போகும் என்றாள் அமிர்தம். அது என்ன கர்மமோ, போக்கிடம் ஏது அதற்கு? எங்கேயாவது ஆத்திலே குளத்திலே விழுந்து செத்து வைத்தாலும் வைக்கும். கிருஷ்ணன் அதற்கு மேல் கேட்கவில்லை. சட்டென்று எழுந்திருந்து கையலம்பிவிட்டு வாசலில் வந்து பார்த்தான். பூங்கொடி தெருவை தாண்டி அப்பால் உள்ள பாதையில் போவதை கண்டான்.
இவன் குறுக்கு வழியாக வயல்களில் விழுந்து சென்று அந்த பாதையில் அவளுக்கு முன்னால் சென்று ஏறினான். பூங்கொடியின் எதிரில் சென்று வழிமறித்து நின்று கொண்டு எங்கே போறே என்று கேட்டான். நான் எங்கே போனால் யாருக்கென்ன என்று பூங்குடி சொல்லி கண்ணீரை துடைத்து கொண்டாள். சொல்லாது போனால் நான் விடமாட்டேன் என்றான் கிருஷ்ணன். சீர்காழிக்கு போறேன், அங்கே மில்லிலே வேலை செய்து பிழைக்கலாம் என்று. ஏன் இத்தனை நாள் இருந்த ஊரை விட்டுவிட்டு போக வேண்டும்? போகாதே, பின்னே எங்கே இருக்கிறது? மாமி வீட்டை விட்டு போக சொல்லிவிட்டாள். ஏன் அப்படி சொன்னாள்? அவளுக்கு உண்மையிலே என்ன கோபம்? பூங்குடி சற்று நேரம் சும்மா இருந்தாள். பிறகு, உனக்கென்ன அதை பற்றி? எனக்கும் அந்த வீட்டிலே இருக்க பிடிக்கலை, நான் போகிறேன் என்றாள். நான் சொல்கிறேன் கேள் பூங்குடி, அந்த நாயின் பணம் உனக்கு வேண்டாம். ஒருத்தருக்கும் தெரியாமல் எடுத்து கொண்டு வந்து அந்த வீட்டிலேயே எரிந்துவிடு. நாம் நீ கூட என்னை திருடி என்றுதானே நினைக்கிறாய்? நான் எதற்காக உயிரோடு இருக்க வேணும்? விடு, நான் போகிறேன் என்று சொல்லி பூங்கொடி அழத் தொடங்கினாள். கிருஷ்ணன் சிறிது நேரம் சும்மா இருந்தான். பிறகு, சரி வா, போகலாம் என்றான். எங்கே? வீட்டுக்கு. எந்த வீட்டுக்கு? எந்த வீட்டுக்கா? என் வீட்டுக்குத்தான். சீர்காழிக்கு நீ போகவும் வேண்டாம், மில்லில் வேலை செய்யவும் வேண்டாம். நான் இருக்கிற வரையில் அது நடக்காது. உன் வீட்டுக்கு வந்தால் அப்புறம்? புரோகிதரை கூப்பிட்டு கல்யாணத்துக்கு நாள் வைக்க சொல்றது. திருடியை கட்டி கொண்டாய் என்று ஊரிலே சொல்ல மாட்டார்களா? உனக்கு வெட்கமாயிராதா? யாராவது உன்னை அப்படி சொன்னால் அவர்கள் நாக்கை அறுத்து விடுவேன். அவர்களுக்கு என்ன கொம்பா முளைத்திருக்கிறது? உன் ஆயா சம்மதிப்பாளா? அங்கே போய் மறுபடியும் வீட்டை விட்டு போக சொன்னால்? ஆயா அப்படி சொன்னால் உன்னோடு நானும் வீட்டை விட்டு கிளம்பி வந்து விடுகிறேன். இப்பொழுது இரண்டு பேருமாய் போவோம். சத்தியமாய் சொன்னால்தான் வருவேன். சத்தியமாய்த்தான் சொல்கிறேன், வா போகலாம். சுப தின சுப லக்னத்தில் கிருஷ்ணகோனானுக்கும் பூங்கொடிக்கும் விவாக மகோற்சவம் நடந்தேறியது. ஸ்ரீமதி பிடாரியம்மாளை தவிர மற்றபடி ஊராரெல்லாம் விஜயம் செய்து தம்பதிகளை ஆசிர்வதித்தார்கள். இவ்வளவு நல்ல பெண்ணின் பேரில் திருட்டுப்பள்ளியை சுமத்தி வீட்டை விட்டு துரத்திய பிடாரியை தூற்றாதவர்கள் இல்லை. அவ்வாறே கிருஷ்ணனை புகழ்ந்து போற்றாதவர்களும் அந்த ஊரில் கிடையாது. எல்லாரிலும் அதிக குதூகலத்துடன் விளங்கியவள் கிருஷ்ணனுடைய தாயார் அமிர்தம்தான். தனக்கு பேச்சு தூணைக்கும் ஏவின வேலை செய்வதற்கும் மருமகளாச்சு. பிள்ளைக்கும் புத்தி தெளிந்து முன்னை போல் நன்றாயிருப்பான். கல்யாண சந்தடி அடங்கிய அடியோடு ஒரு நாள் காலையில் பூங்கொடி கிருஷ்ணனிடம், காட்டுக்கு போய்விட்டு வரலாம் வா என்று சொன்னாள். இப்போது எதற்கு காட்டுக்கு? ஒரு காரியம் இருக்கிறது. நீ ஒன்றும் என்னை கேட்காதே, நானாக சொல்கிறேன் என்று அப்போது சொல்லவில்லையா? அந்த சமாச்சாரத்தை இன்று தெரிவிக்கிறேன் வா. கிருஷ்ணனுக்கு விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்று ஆவலாய் இருந்தது. ஆனால் காரியம் என்னவோ சுத்தமாய் பிடிக்கவில்லை. வேண்டா வெறுப்பாய் வருவதாக ஒத்துக்கொண்டான். பூங்கொடி ராஜன் வாய்க்காலில் குளிக்க செல்வது போல் முதலில் போனாள். கிருஷ்ணன் பின்னோடு மாடுகளை ஓட்டிக்கொண்டு சென்றான். அக்கறை சேர்ந்ததும் பூங்கொடி துள்ளி குதித்து கொண்டு ஓடத் தொடங்கினாள். மெதுவாக தயக்கத்துடன் நடந்த கிருஷ்ணனை சில சமயம் கையை பிடித்து இழுத்து சென்றாள். கிருஷ்ணனுடைய நெஞ்சு மேலும் மேலும் படபடவென்று அடித்து கொண்டது. கடைசியாக ஓர் ஆலமரத்தடியில் போய் சேர்ந்ததும் பூங்கொடி கிருஷ்ணன் கையை விட்டுவிட்டு அந்த மரத்தின் மேல் தாவி ஏறினாள். இரண்டு கிளைகளுக்கு மத்தியில் புல்லுருவிகளால் மூடப்பட்டிருந்த ஒரு பொந்தினுள் கையை விட்டு அதற்குள்ளிருந்து ஒரு சிறு தகரப்பெட்டியை எடுத்தாள். இந்தா என்று கிருஷ்ணனிடம் நீட்டினாள். என்ன அது? வாங்கி பாரேன். கிருஷ்ணன் பெட்டியை வாங்கி திறந்து பார்த்தான். உள்ளே ரூபாய் நோட்டுகளும் பவுன்களும் இருந்தன. கடைசியில் இவள் திருடிதானா என்று கிருஷ்ணன் எண்ணினான். அந்த நினைப்பை அவனால் சகிக்கவே முடியவில்லை. அதிலும் பிடாரி சொன்னதும் நிஜம். அவள் இவளை வீட்டை விட்டு துரத்தியதும் நியாயம் என்று எண்ணிய போது அவனுடைய தலையை யாரோ பிளப்பது போல் இருந்தது. இதை எதற்காக என்னிடம் கொடுத்தாய் என்று கிருஷ்ணன் கோபமாய் கேட்டான். சொத்தை சொத்துக்கு உரியவர்களிடம் கொடுத்து விட வேண்டுமென்று நீ அப்போதே சொல்லவில்லையா? ஆமாம். என்னை கொண்டு போய் பிடாரியிடம் கொடுக்க சொல்கிறாயா? நீ என்ன வேண்டுமானாலும் செய், யாரிடம் வேண்டுமானாலும் கொடு. உன்னுடைய சொத்தை உன்னிடம் நான் சேர்ப்பித்து விட்டேன் என்றாள். கிருஷ்ணனுக்கு ஒன்றும் புரியவில்லை. என்னவோ புதிர் போடுவது போல் இருந்தது. என்ன உளறுகிறாய் என்று கேட்டான். நான் ஒன்றும் உளரவில்லை. அதற்குள் ஒரு கடுதாசி இருக்கிறது, எடுத்து வாசித்து பார் என்றாள் பூங்குடி. கிருஷ்ணன் ஆவலோடு கடுதாசை எடுத்து வாசித்தான். அதில் பின்வருமாறு எழுதியிருந்தது. முத்துக்கோனான் மகன் பெருமாள் கோனான் சுயப்பிரஜையுடன் மனப்பூர்வமாய் எழுதி வைப்பது என்னவென்றால், இந்த பெட்டியில் 420 ரூபாய் பணமும் 12 முழு பவுனும் இருக்கின்றன. இந்த பணம் பவுன் எல்லாம் என்னுடைய சுயார்ஜிதம். இந்த தொகை முழுவதையும் என்னுடைய கண்ணான மருமகள் பூங்கொடிக்கு கல்யாண பரிசத்துக்காக எழுதி வைக்கிறேன்.
அவளை கல்யாணம் பண்ணிக்கொள்கிறவன் இது எல்லாவற்றையும் அடைய வேண்டியது. பணத்தை வீண் செலவு செய்யாமல் நிலம் வாங்குவதற்காவது வீடு கட்டிக்கொள்ளவாவது உபயோகிக்க வேண்டியது. இந்த விஷயம் வெளியில் தெரிந்தால் பூங்கொடியை என்னுடைய பெண்ஜாதி கஷ்டப்படுத்தி ஒருவேளை உயிருக்கே அபாயம் செய்வாளென்று பயந்தும், இன்னும் பணத்துக்கு ஆசைப்பட்டு யாராவது உபயோகமற்றவன் அவளை கல்யாணம் செய்து கொள்ள முயற்சிக்கலாம் என்று நினைத்தும், பூங்கொடிக்கு கல்யாணமாகும் வரை இந்த விஷயத்தை வெளிப்படுத்தாமல் ரகசியமாய் வைத்திருக்க வேண்டுமென்று சத்தியம் வாங்கியிருக்கிறேன். பெட்டியை எங்காவது பத்திரமாய் ஒழித்து வைத்திருக்கும்படி பூங்கொடியிடம் ஒப்புவித்திருக்கிறேன். இந்த சொத்தை அடைகிறவன் என்னுடைய மருமகளுக்கு ஒருவித மனக்குறையுமின்றி எப்போதும் சந்தோஷமாய் வைத்திருக்க வேண்டியது. மேற்படி கடிதத்தை படித்துவிட்டு சற்று நேரம் யோசித்ததில் கிருஷ்ணனுக்கு எல்லாம் விளங்கிவிட்டது. மாசி மகத்தன்று வீட்டில் ஒருவரும் இல்லாத சமயத்தில் பெருமாள் கோனார் பூங்கொடியிடம் அந்த பெட்டியை கொடுத்து பத்திரப்படுத்தும்படி சொல்லியிருக்க வேண்டும். மயிலைக்காளை கெட்டுப்போன அன்று தான் காட்டில் அவளை சந்தித்ததன் ரகசியம் அதுதான். பூங்கொடியும் அவளுடைய சீதனமும் தனக்கு கிடைத்த அதிர்ஷ்டத்துக்கெல்லாம் மூல காரணம் மயிலைக்காளைதான் என்பது கிருஷ்ணனுடைய நம்பிக்கை. யாராரோ வந்து நல்ல விலைக்கு அதை வாங்கிக் கொள்வதாக சொன்னார்கள். கிருஷ்ணன் அதை விற்க மறுத்துவிட்டான். ஒரு சின்ன வண்டி வாங்கி அதில் மயிலைக்காளையை ஓட்டி பழக்கினான். தன்னையும் பூங்கொடியையும் தவிர அந்த வண்டியில் வேறு யாரும் உட்காருவதற்கு அவன் அனுமதிப்பதில்லை. நேயர்களே, நாளை வேறொரு கதையோடு நான் கோதை ஜோதிலட்சுமி உங்களை சந்திக்கிறேன். நன்றி.